ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புதுசாக ஒரு ட்ரிக் ஒன்று அதாவது ட்ரிக்கும் கிடையாது இது ஒரு ரியாலிட்டியான ஒரு உண்மையான விஷயம் எல்லாரும் எப்படி நிறைய ரூம் கார்டு எடுக்கிறது வாரத்துக்கு ஒன்று தான் தான் கிடைக்கும் அப்படின்றீங்களா இதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மினிமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக டென் எடுக்கலாம் அதாவது வாரத்துக்கு ஒருத்தர்கிட்ட பத்து ரூம் கார்டு ஓகேவா பத்து இங்கே ஒரு பையன் கூட ஆடி இருந்த ரூம் மேட்ச்சு சரியாக அடிக்கிறான் பச்சை கிளாஸ் பச்சை கலர் ஜெங்கு ஜான்னு போட்டுன்னு வந்துட்டான்

ஃபர்ஸ்ட் இன்னைக்கு யார் கூட ஆடிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தான் ஒருத்தன் லோக்கல் பையன் ஒருத்தன் லோக்கலாக ஆடிக்கிட்டு இருக்கான் வெறித்தனமாக என்னால் அடிக்க முடியல சரியான டைவர்ஸ் பையன் அவனுக்கு நெட்டு கட்டிட்டு அவன் குளோவால் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே அங்கே பாருங்களா வாரி இறக்கிறான் நூற்று கணக்கில் போட்டு நம்ம வரான் நம்மளாம் போட்டால் மூணு தான் வரும் நெட்டு கட் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு இப்போ பாருங்கள் நான் அச்சினே இருந்தேன் எக்ரி எகிரி மாங்கும் சாங்க அங்கிருந்தான் திடீர் வந்துட்டு போட்டு போயிட்டான் அடா பாவி நான் உடனே வேண்டியது என்ன எப்படி அச்சு கேட்டா எனக்கு நெட்டு கட்டாயிடுச்சுப்பா அப்படின்றான் சரி விடுங்க ஏதோ நெட்டு கட்டிச்சு நெட்டு கட்டானா நம்ம கடமை அவனை அச்சு போட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ முழுக்க பாருங்க அவன் நான் கடைசியில் அச்சு போட்டேன் அது எப்படி நீங்க இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகே நம்ம இந்த வீடியோ மெயினாக வந்தோம் நம்ம ரூம் கார்டுக்காக வந்தோம் அந்த ரூம் கார்டு எப்படி இருக்குது நான் இந்த வீடியோ சொல்றேன் அந்த வீடியோ நீங்க வந்து பாக்கணும் அதுக்கு மெயினாக ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியும் சத்தியமா நடு ஒரு கேப்பில் சொல்லிட்டு போயிடும் அப்புறம் ஏன் அப்படின்னு கார்டு அப்புறம் நிறைய கிடைக்காது அப்புறம் நீங்க டெய்லி போட்டு என்ஜாய் பண்ண முடியாது உங்களுக்கு நிறைய ரூம் கார்டு வேணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் சொல்கிறேன் இதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணால் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோவை நீங்கள் மெயினாக வாட்ச் பண்ணி ஆகணும் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை மறக்காமல் பார்த்துருங்க என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பத்தா ஆஃபர் எப்படி வரக்குறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பத்திர ஆஃபரை எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணுறது அதை வந்து அந்த வீடியோவில் க்ளீனாக சொல்லியிருந்தேன் என்ன விஷயம்னா ஒன்றும் நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட்டாக நிறைய வச்சுருவீங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய பேர் நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க ஆனால் இப்போ யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது வேற அக்கௌண்டாக யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டு ஃபேஸ்புக்கு கிரியேட் பண்ணி அது விளையாடிட்டே இருந்தீங்கன்னா அதில் வர நீங்கள் எது சொல்கிறது அதில் வந்து பத்து ஆஃபர் வந்து நிறைய வரும் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போய் உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் போட்டால் உடனே அப்படியே பத்துரா ஆஃபர் வந்து கொடுத்துருவாங்க அதை நீங்கள் டாப்அப் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நானூறு அப்படியே கொடுத்த அப்படியே கிஃப்ட்டாக சென்ட் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த பத்து ரூபாய் ட்ரிக் அதில் ஒரு விஷயம் இல்லை ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு அந்த வீடியோ க்ளீனாக சொல்லியிருந்தேன் தான் தெரியாதுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம போய் அந்த வீடியோ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே அந்த வீடியோக்கு போய் அந்த வீடியோ வாட்ச் பண்ண உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த பையனை நெட்டு கட்டாயிடுச்சின்னு சொன்னால் சரி கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் அங்கே பார்த்தீங்களா திடீர்னு மந்திரம் போட்ட மாதிரி ஜூம் ஜூம் ஜுபான்ல போட்டு ஆயிரம் க்ளோவல் போட்டுன்னு போயினே இருக்கிறான் அவ்வளோ குளோவல் போட்டுக்கிறான் அப்போ அந்த பையன் வெறித்தரமாக அழிக்கிறான் நம்மள அடிக்கிறதுக்காக எனக்கு நெட் கிடையாச்சு திடீர் திடீர் நாடி லைட்டாக ஒரு முந்நூறு நானூறுல போயிட்டு வந்து ஓரளவு மழை பெய்ஞ்சுனா லைட்டாக பிங்க்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெட் வரல நிறைய பக் ஃப்ரீ ஃபயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பக் இருக்கு அதெல்லாம் நான் நிறைய ரிப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கும் ரிப்போர்ட் பண்ணுறது எப்படின்னா நான் ஒரு வீடியோவை போடுறேன் அந்த வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு அதிகம் அது வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக இருக்கணும் ரூல்ஸ் பார்ட்டு கரெக்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அது எப்படி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கூடிய சீக்கிரமாக போடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வாங்க இன்றைக்கி நம்ம ரூம் கார்டு எப்படி அன்லிப்டாக எடுக்கிறது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்களா அந்த விஷயத்துக்கு என்ன வேணும்னா நீங்கள் மெயினாக ஒரு கில்டு இருக்கணும் அதாவது கில்லில் இருக்கணும் இல்லைனா நீங்களே ஒரு கில்டு யாவது மெயின்டைன் பண்ணி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்கள் கில்லில் இருக்கவங்க எல்லோரும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பனி நெட்டு கட்டாயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்காமல் இருந்தேன் பார்த்தீங்கன்னா காட்டு பூச்சி ஓட விட்டான் என்னையே சொருறான் அப்படியே நானே தோத்தின்னு ஓடுறேன் ஆனால் அவன் என்ன தோத்தின்னு வரான் பின் பார்க்கமா அது நம்மளுக்கு தெரியாம பிடிச்சிருந்தது புரு புரு நாங்கள் பாத்தீங்கன்னா அட்டமான்னு ஒரே அடி அச்சுட்டு போயிட்டான் ஓ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பையன் ஓய்யோ மார்லையோ பார்த்தீங்கன்னா மூணு மாசம் ஜெயிச்சிட்டான் ஒரு மாதம் ரெண்டு மூணு மாசம் நெட்டு கட்டிச்சு இன்னொரு மாத ஆட்டி க்ளோவில் ஒன்று என்ன பூட்டி போட்டான் பூட்டு போட்டு நான் அங்கேயே லாக் பண்ணி விட்டேன் ஜோனில் வந்து செத்து போயிட்டேன் உடைக்க உடைக போட்டுன்னே வரான் பைப்பில் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி நான் நிறைய ட்ரிக் வச்சிடறேன் பையன் இவன் தான் கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கில்லில் இருக்கணும் அதுதான் மெயினான விஷயம் அந்த கில்லில் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த கில்லில் நீங்கள் சொல்கிற பேச்சு தான் நிறைய பேர் கேட்கணும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஒரு மிகவும் திறமை சலைகள்னு நினைக்கிறேன் எல்லாருமே மிகவும் திறமை சலைகள் தான் எனக்கு தெரியும் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் கன்ஃபார்ம் திறமை சிலைகள் தான் வெரி டேலண்டட் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் அவ்வளோவும் பெரிய ஆளுங்க தான் ஓகே வாங்க நம்ம இதுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வார வாரம் வந்து நான் வந்து உங்கள் கூட ஆட போகிறேன் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஆட போகிறேன் வெளியாளும் எத்தனை பேர் வேணாலும் வரலாம் எத்தனை சப்ஸ்கிரைபர் வேணாலும் வரலாம் அவருக்கு பேர் வர மாட்டேங்குதுன்னு தெரியும் எத்தனை மனசு ஆதரந்தாலும் ரெண்டு பேரும் நானே சொல்லிக்கிறேன் வரப்போகிறதில்லை ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பி இருக்கிறவங்க வருவீங்கன்னு தெரியும் அவங்களுக்காக நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் வாரம் வாரம் ஆட போகிறோம் ரூம் மேட்ச் போட போகிறோம் அவங்களும் நம்மளும் போட்டு யார் அடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் ஆட போகிறேன் நம்ம கூட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ஒன்றா வந்து ஆட போகிறாங்க அதுதான் மீன் கன்ஃபார்மாக எல்லா மேட்சும் சேர்த்து போய்ட்டோன்னு நினைக்கிறேன் நான் ஒரு தருத்தனை வேஸ்ட்டு அது எனக்கே தெரியும் ஓகே நம்ம மேட்ருக்கு வந்துடலாம் இது போது அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் கொடுக்க போகிறோம் என்ன டைமண்ட்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மேட்ச் நடத்த போகிறேன் ஒரு ரூம் மேட்ச்சு சண்டே சண்டே எல்லா சண்டேவும் கன்ஃபார்ம் நடக்கப்போகுது இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ரூ மேட்ச்சு நான் அதில் ஒரு சில எப்படி சொல்கிறது ஒரு ரூல்ஸ் சொல்கிறேன் அந்த மேட்சுக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது இப்போ ஒரு பத்து கிலோ போடணும்னு அது எங்க எல்லாம் நிறைய பத்து கிலோ ஈஸியாக போட்டிருவீங்க சோலை வச்சா கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து ஸ்குவாடு வைக்க போகிறேன் உங்கள் ஸ்குவாடுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி பத்து கிலோ ஈஸியாக போட வைக்கலாம் அதுவும் யாராவது ஒருத்தர் இருந்தோ இந்த ஆனால் யார் வந்து அந்த பத்து கிலோ போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டைமண்ட் டாப்அப் விடப்படும் வாரம் வாரம் இது கம்பல்சரி நடக்கும் போகுது இப்போ நான் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது பத்து கிலோ போட்டால் மட்டும் தான் அதுக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்குது அது நான் என்னென்ன இன்னொரு வீட்டில் சொல்கிறேன் அதை க்ளீனாக வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் மறக்காமல் தான் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுதான் மெயினான விஷயம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வாங்க நம்ம மெயினான ரூம் கார்டோட மேட்ருக்கு போய்ட்டு ரூம் கார்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கில்லில் இருக்கணும் ஓகே அது எத்தனை மட்டும் சொல்லுவார் ரூம் கார்டு ரூம் கார்டு சா வச்சு நேக்கிறேன் அப்படின்னா ரூம் சாரி நீங்கள் கில்டில் இருந்தாலும் கில்லில் நீங்கள் தான் இப்போ நீங்கள் ஒரு கில்ல வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது சும்மா சொல்றேன் எனக்கு சரியா சொல்ல வரல நான் என்ன எனக்கு அளவுக்கு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணி சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அப்புறம் எடுக்க போகிறீங்க தெரியுமா அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓகேவா அந்த அக்கௌண்ட்டை வந்து உங்கள் கில்டில் ஜாயின் பண்ணி விட்ருங்க ஒரு பத்து பேர் நீங்கள் கண்டினியூஸாக விளாட்ற இங்கே இருக்க மாட்டீங்களா ஃப்ரீ ஃபயரு ஒரு நாள் ஃபுல்லாடி வந்து வீந்து விளையாடுறாங்களா கன்ஃபார்ம் கீழே இருப்பீங்க பத்து பேர் அதுவும் மட்டும் அதெல்லாம் நீங்களாவது ஊந்து ஊந்து விளையாடி ரெண்டாயிரம் ஸ்கோர் மட்டும் எடுக்கணும் அவ்வளோதான் இல்லை டாக்ஸ் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் இதுதான் மேட்ரு உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன்னா புரியல நான் ஒன்று க்ளீனாக சொல்கிறேன் அந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணி பத்து ரூபா ஆஃபர் எடுக்கிறேன் அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிழதில் சேர்த்து விட்ருங்க ஒரு பத்து அக்கௌண்ட் சேர்த்து விட்ருங்க ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள் ஜிபே ஐடி கிரியேட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம கிடைக்கிறது அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பத்து பேர் ஆடுங்க வெறித்தனமாக ஆடுங்க மொத்தம் எல்லா ஐடியிலேயும் நீங்கள் ரூம் கார்டு கிளைம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வந்தால் போதும் நீங்கள் அந்த பத்து பேர் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஆட வச்சிட்டீங்கன்னா போதும் பேலன்ஸ் இருக்க எல்லா ஐடிலையும் ரூம் கார்டு அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஒன்று ஒன்று அப்போது வாரத்துக்கு முப்பது ரூம் கார்டு அடுத்த வாரம் முப்பது ரூம் கார்டு ஆட ரெண்டு வாரத்துக்கு அறுபது ரூம் கார்டா எப்பா சாமி ஆமா ப்ரோ அவ்வளோதான் எடுக்க போறோம் எல்லாரும் அது ஒரு உண்மையான விஷயம் நான் சொல்ல நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பத்துரூபா ஆஃபர்லேருந்து கிஃப்டெலாம் அப்படியே சென்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஒரினல் அக்கௌண்ட்டுக்கு இது உண்மையாக நடக்கிற விஷயம் அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரிக்கு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் இல்லை இது உண்மையான ஒரு ட்ரிக்கு நடத்துக்கிட்டு இருக்கேன் நான் தான் நடத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ட்ரிக்கில் நடந்துகிட்டு இருக்கேன் எனக்கு உண்மையிலேயே நான் ரூம் காரில் இதை வச்சு தான் யூஸ் பண்ணி நிறைய மேட்ச்சு டோர்னமெண்ட் நான் நடந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடத்துறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த நான் சொல்கிற ட்ரிக்கு வந்து மெயினாக எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் மேட்ச் போடுறவங்களுக்கு நிறைய விஷயம் எப்படி சொல்கிறது நான் சும்மா போர் அடிக்கிற ரூம் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுறவங்களும் இந்த மாதிரி நிறைய ஒரு இன்னொரு மொபைல் அக்கா மொபைல் அப்பா மொபைல் யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுன்னு அதில் உங்கள் ஐடி லாகின் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் உள்ளே போய்ட்டு அதில் ரூம் க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன்லேருந்து விளையாடலாம் எத்தனை பேர் வாங்கடா ஒன் வீசு வாங்கடா வாங்கடா வாங்கினான்னு கூப்பிட்டு வச்சு நீங்கள் அச்சுன்னு கிடலாம் அது எவ்வளோ இது வரைக்கும் யாருமே இந்த ட்ரிக்கு சொன்னது இல்லை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மெயினாக ட்ரிக் இது ஒன்று தான் இது யூஸ் பண்ணி தான் நான் இத்தனை நாள் ரூம் கலெக்ட் பண்ணியிருந்தேன் இது ஒரு சின் எப்படி சொல்கிறது சிம்பிள் சரி அது வந்து சிம்பிள் என் வாயில் அப்படி தான் வரும் சிம்பிள் சிம்பிள்னு வரும் அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க இதுதான் மேட்ரு ஓகேவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புரியலாம் ஒன் மோர் எக்ஸ்பெயின் நான் உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறேன் இல்லை நீங்கள் ஒரு கில்லில் இருக்கணும் அது நீங்கள் பத்து பேர் வெள்ளிக்கிழமை ஆனால் ஆடணும் கன்ஃபார்ம் ஆடணும் பத்து பேர் வெறித்தனமாக ஆடுறவங்கள குச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்க முப்பது அக்கௌண்ட்டு அது உங்கள் ஃப்ரெண்ட் ஐடியா தான் சொல்லி ஃப்ரெண்டு ஒரு அஞ்சு அக்கௌண்ட் கிரியேட் சொல்லுங்க நாலு ரெண்டு மூணு பேர் இருக்க மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் அஞ்சு அஞ்சு ஐடி கிரியேட் பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்க எல்லா அந்த ஐடியில் இருக்கவங்க எல்லா ஐடியும் வந்து உங்கள் கில்லில் ஜாயின் பண்ணுறோங்க பத்து பேர் நீங்கள் பத்து பேர் மாட்டோம் வெள்ளிக்கிழமை தரமா ஆடி ரெண்டாயிரம் டாக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கேன் மறுநாள் அதை கிளைம் பண்ணீங்கன்னா போதும் மற்ற எல்லா ஐடியிலும் உங்க ஐடியிலயும் பத்து இருக்கும் பேலன்ஸ் இருக்கும் முப்பது ஐடியிலயும் பத்து இருக்கும் பாத்துக்கோங்க ஓகேவா யார் இப்ப கில்லி மேட்ச்சு கூட அவ்வளவு நம்ம பசங்க தான் ஒரு அஞ்சாறு பேர் கூட தான் எப்பயுமே விளையாடிட்டு இருப்போம் அவங்க கூட ஆடி நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம் அது ஜெயிக்கலாம் இல்ல அன்லிமிட்டடா ரூம் கடை நீங்க எடுக்கலாம் இந்த ட்ரிக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டிலே அதாவது வேர்ல்டுலேயே நான் தான் முதல் முறையாக சொல்கிறேன் என்று நினைக்கிறேன் எனக்கு வரைக்கும் நான் தான் சொல்கிறேன் உங்களை ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரிக் தெரிஞ்சாலும் தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரிக்கி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு உங்களுக்கு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா இதுதான் என்னோட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம வந்து கிவ்வே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆளாக கிவ் அவே அது அப்படியே நடந்துகிட்டே இருக்குது டெய்லி பத்து சப்ஸ்கிரைப் கூட்டிகிட்டே இருக்காங்க உண்மையான ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆளாக கொடுக்க போகிறோம் அது எனக்கு இல்லை உண்மையிலே வாங்குறோம் அந்த லக்கி பர்சன் யாரோ அவங்க ரொம்பவே சந்தோஷப்படணும் ஏன்னா நாங்கள் வந்து தௌசண்ட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் அதெல்லாம் அதுல தான் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் டெய்லி எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் கிவ்வே வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் கமெண்ட் பண்ணோம் வீடியோக்கு சம்பந்தமான கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா ஹாய் ப்ரோ சுப்ரூ பண்ணாங்க வீடியோவில் நான் கேட்கறதுக்கான கமெண்ட் பண்ணேன்னு கன்ஃபார்ம் உங்களுக்கே கிடைக்கும் அந்த கிவ்வே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான லக்கு உண்டு நம்ம இப்போ கொடுக்க போகிற இப்போ ஒரு லக்கி பர்சன் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தான் அளவுக்கு கிஃப்ட்டு கொடுக்க போறேன்னா அவர்கிட்ட முதல்ல கேட்டோம் அவர்கிட்ட அளவுக்கு இருக்கா இல்லைன்னு கேட்டப்போ இருக்குதுன்னா அந்த டைமண்ட் ஒர்த்து உள்ள எதுவாக இருந்தாலும் அவங்க ஸ்டோர்லேருந்து எது கேட்டாலும் அதை நாங்கள் கிஃப்ட்டு செண்ட் பண்ணி விட்டுருவோம் ஓகேவா இப்போ நாங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அலாக்கு ரெண்டாவது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா டைமண்டாக செண்ட் பண்ணி விட போகிறோம் வெறும் டைமண்ட் அப் பண்ணி விட போகிறோம் அந்த மாதிரி தான் நடக்க போது அதுக்கு நீங்கள் எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரெட் கலரில் இருந்தால் அதை மட்டும் அப்படியே சிமெண்ட் கலரில் மாற்றி போடுங்க அப்படியே சிமெண்ட் போட்டு பூசிடுங்க ஓகேவா பெல் இருக்கும் என்ன கயிறு அப்படியே எப்படி விடுது கயிறு போட்டு கட்டி தொங்க விட்ருங்க அந்த இடத்துல ஓகே காய்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது சோமஜா கேமிங்ஸ்